சென்னையை சுத்தி ஒரு பைக் ட்ரிப் பண்ணி போக போறோம். முதல்ல நான் இங்க தான் ஸ்டே பண்ணிருந்தேன். சுத்தி எல்லாம் கொண்டு ஓடுறோம். கங்கா வெஜிடபிள் இல்ல மசாலா தோசை மசாலா தோசை டீ குடிக்க மாட்டாரு. பட் கொஞ்சம் மூவ் ஆகுது. காத்தி ஓடுறது எனக்கு பயமா தான் இருக்கு. பாடி போ. தி லெஜெண்ட். டைரக்டர் நான் போஸ்டிங் டைரக்டர் நான். பயங்கர கிரவுடா இருக்குது. இது ஒரு நாள் வந்தது இல்ல. இது நல்லா தானே இருக்குது. இந்தியா போனா நான் எடுத்து கொண்டு வரணும் மணி. எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா பார்க்க வடிவே இருக்கு. 1625. 8000 கிட்ட. சென்னை பார்த்தோம்னு சொன்னால் சென்னையில் முதல் நாள் சென்னையை சுற்றி ஒரு பைக் ட்ரிப் பண்ணிட்டு போக போகிறோம். லக்கியா என்னோட முதலாவதாக வந்து நம்பி பைக் இருக்கா. என்ன உயிரோட சமாதி பண்ணுறதா முடிவு பண்ணியா? எப்பா என்ன ஆள முடியா? சென்னை டிராஃபிக் வந்து சரியான இதாக இருக்கு. ஒரு ட்ரிப் பண்ணிட்டு போவோம்மா. வர மாட்டேன்னு சொன்னா விட்டுலாம் போறீங்க? வாங்க போங்க. அண்டி அவங்க வீட்டு தான் போறான். அவங்க வந்து சென்னை வசந்தம் இருக்கிறாங்க. இது கொஞ்சம் உள் ரோடுக்கு வந்துட்டோம். அதோடைய கிரவுட் இல்லை. மெயின் ரோடு போனா சரியா கிரவுடு. நீங்க முதல் வரைக்கும் வந்திருக்கீங்களா இந்த ஏரியாவுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எனக்கு என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரீட் வைஸ் ஞாபகம் இருக்காது. நான் அடிக்கடி வார இடம் வேண்டாம், அது டி நகருக்கு தான் நான் போயிருக்கேன். கோடம்பாக்கத்தில் இருந்திருக்கேன். கோடம்பாக்கத்திலிருந்து டி நகருக்கு போவேன். அவ்வளவுதான். சில பேர் வந்திருப்பேன். நான் ஓட்டோ அல்லது என்ன இதுல ஊபர் ஓலா அப்படி எதுவும் காலனி. இதுல வந்து நாங்கள் போக வேண்டியது வந்து 4th ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். ஆ ஓகே ஓகே. ஸோ இவங்க ஆன்டியன்னு அண்டே தமிழ்லாம் சந்திக்க போகிறேன். ஃபோனில் கதைச்சிருக்கேன். பட் என் டே தமிழ்லாம் சந்திக்க போகிறேன். ஸோ எக்ஸைட்டிங். போவோம். நானே 4 வருஷத்துக்கு பிறகு வாரேன். இங்கே என்ன ஒரு சேலஞ்சுன்னா, ஹாலண்டில் வந்து நாங்கள் லெஃப்ட் ரைட் அந்த இது எனக்கு ரைட் சைடு அங்கே ஓடிட்டு இங்கே லெஃப்ட் போக உடனே உடன் கஷ்டமாக இருக்குது. ஸோ கார்த்தி எப்போவுமே ரைட் சைட்லேயே விட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ அது கஷ்டம். ஞாபகப்படுத்தி தான் லெஃப்ட் கூட பண்ணி கிடாது. அது ரிஸ்க். ரோட்டில் எப்படி ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க். பட் கொஞ்சம் நாளையால் அது ஓகே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வசந்தம் காலனி 3rd தெரு. ஆ ஓகே. யா இப்போ 4th இதுக்குள்ள கொஞ்சம் டிராஃபிக் கண்டே இல்லை. இது காலனி உள்ளு. ஆ உள்ளுக்க வந்த உடனே வந்துட்டம். இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். நிறைய உடுப்பெல்லாம் காய விட்டுருக்காங்க வெளியில. ஸோ வந்து ஆன்ட்டி வந்து 4th மாடியில் தான் இருக்கிறா. ஸோ அவர்கிட்ட போயிட்டுருக்குறோம். ஸோ முதல் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் சென்னையில் நான் படிக்கும்போது டிஎஃப்சி படிக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் லோக் பண்ணி தான் இருக்கிறோம். அநேகமாக பகலண்டாரும் லோக் பண்ணி தான் இருக்கிறோம். அதாவது புதிய லோக் கொண்டு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ரூம் போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பாடியில் இருக்கிற சரவண ஸ்டோர்ஸுக்கு தான் போக போகிறோம். அண்ணா நகர்லாம் போய் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் பெரிய ஏரியா. அதில் ஒரு ஆனால் இப்போ வெதர் நல்ல சில்லான வெதராக தான் இருக்குது. நாங்கள் மைனஸ்ல இருந்து ஒடிக்கிட்டது. ஸோ இங்கே வேற வந்து அப்படி 36 அந்த மாதிரி இருக்க வேண்டியது பார்த்தது. ஆனால் Uh, 25, 26, 26.
இயற்கையான வெதர் தான், நல்ல வெதர். இப்போ இன்னும் நல்ல வெதராக இருக்குது. ஈவினிங் டைம் இப்போ நினைக்கிறேன், இப்போ ஒரு 6 o'clock அப்படி வரும். நல்ல வெதர். அங்கே வந்து 4 மணிக்கு இருந்துடுவீங்க, 6 மணிக்கும் அங்கே பிஞ்சு ரெண்டுபடியா 4, 3 மணி, 3:30 அப்படியே நல்லா இருட்டுடும். இப்போ ஓகே, ஆனால் டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பைக் இருக்கு முன்னாடி, பட் கொஞ்சம் மூவ் ஆகுது. உண்மையே சொல்ல போனா எனக்கு இதுக்கு இல்ல, கொஞ்சம் பைக் ஓடுறது பயமா இருக்கு. காத்தி ஓடுறது எனக்கு பயமா தான் இருக்குது, பட் ஸ்டில் எல்லாருமே சேஃபா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நேரா போனோம்னா கோயம்பேடு. கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்ப வந்து பயங்கர டிராபிக் ஆன டைம், 6 மணி இந்த படியால் எதிர்பார்க்கலாம். எல்லாரும் பேக் முடிஞ்சிட்டு போற டைம், சோ ரொம்ப டிராபிக் தான். சென்னை பாடி இதில் இருக்கிற சரவணாஸ் எங்களோட என்ன பேர், தி லெஜெண்ட், தி லெஜெண்ட் சரவணாஸ் அவரோட இதில் தான் வந்து பர்ச்சேசிங் பண்ண வந்திருக்கிறோம். அண்ணாச்சி இந்த இதுக்கு வந்திருக்கிறோம். வாங்க போய் என்னென்ன வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், நான் நிறைய தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். எங்களோட ஃபீமேல் படத்தின் கோஸ்ட்யூம் டிரெக்டர் நான் தான், ஆக்சுவலாக டிரெக்டர் நான் தான், ப்ரொடியூசர் நான் தான், கோஸ்ட்யூம் டிரெக்டர் நான் தான். நீங்கள் பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஸோ வந்து கோஸ்ட்யூம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் வந்து வாங்கி நான் 2017 நினைக்கிறேன், 2019 வந்திருக்கேன் அம்மாவோட. ஸோ ஆஃப்டர் கொரோனா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாரம். ஸோ என்னென்ன இது இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ எங்களோட சேர்ந்து எங்களோட என் மருமகன் என் அவங்களோட வைஃபும் வந்திருக்காங்க. இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாரியை தான் பார்க்க போகிறோம், எது எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ டிசைனர் சாரீஸ் வந்து பார்ப்போமே. வரேன், கிரே கலரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ 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 இது இது எல்லாம் பச்சையாக இருக்கு, இதெல்லாம் ஃபுல்லாக க்ரீன் கலரில். இதை பாருங்க இப்படி போடுவாமா, கோடு கோடு போட்டது. இது பாருங்க இப்படி, மேபி இது நல்லா தானே இருக்குது, லக்ஸரியஸா. ஆனா கொஞ்சம் ரஃப்பா இருக்குது. நீங்க ரஃப்பா வேணும் சொன்னீங்க, இந்த ரஃப் வேணாமா உங்களுக்கு அம்மாக்கு? பட் ஆனா கலர் நல்ல கலர், ராயல் கலர். இங்க பாருங்க இந்த மாதிரி டாப் எனக்கு வடிவா இருக்குமா, வடிவா இருக்கு. ஃபிட் ஆன் பண்ணி பாருங்க, வடிவா இருக்கு. இந்த கலர் நல்ல கலர், எனக்கு இந்த மெரூன் கலர் எனக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆனால் தெரியல, ஒரு டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கும். ட்ரையல்
இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெதர்லாண்டில் இருக்கீங்க சொல்லும், அங்கே உடுப்புகளே இல்லை. நாங்கள் வந்து இந்தியா போனால் நிறைய எடுத்துக்கொண்டு வரணும், இந்தியா வந்தால் சொல்லும் என்னென்ன அங்கே தேவையான அளவு உடுப்புகள் கிடக்குது, இங்கே எடுக்க வேண்டாமன்னு சொல்லி அப்புறம் எடுத்தால் சரி இதை எடுங்க. அப்படி இல்லை அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிற நீ என்ன சார் பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம் ஆகும், அவங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் ரெண்டு நாளாக இங்கே தான் சார் இருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, யா இது வேணுமென்னு சொல்லுங்க. இந்த பச்சை கலர் டார்க் பச்சை கலர் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஆனால் பார்க்க வடிவாக இருக்குது, கொஞ்சம் பர்பிளும் இருக்குது. ஐ திங்க் அந்த ஷோல் பியாமா அது எல்லாமே பர்பிளில் வரும். அண்ட் இதில் வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அவங்கண்ட உடம்பு அளவு கேட்ட மாதிரி. எல்லா சொல்லும் இருக்குதுன்னு இருக்கும், ட்ரூ, பட் இல்லை சில இதில் இல்லை தான். ஸோ நீங்கள் இது வேண்டாம்டா சொல்கிறீங்க, வேண்டாம்டா சஜஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு டோன் டோன் எனக்கு சரி வராது. இன்னும் ஓகே ஸோ வேணாம். வேறவே கலெக்ஷன் பாருங்க, அது என்ன பிரைஸ்? இப்படி ரெடிஷ் இந்த பாருங்க, என்ன பிரைஸ் போட்டுருக்காங்க அது? அது பாருங்க வாரம் 1625. いや இது 1000க்கும் 10000 ல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5000 8000 கிட்ட வரும். இது இந்த ரேஞ்சில இருக்குது, 1000க்கும் 10000க்கும் இடையில இருக்கு. வெயிட் ஒரே நிமிஷம், விஷயம் என்னென்னா எங்களை சேனலில் போடுற வீடியோஸை வந்து 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, 5% சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், தேங்க்யூ.